டிஃப்ரெண்ட் பேண்ட் ஹேர் பேண்ட் செய்யறது எப்படின்னு சொல்றீங்க. சுடிதாருக்கு புடவைக்கெல்லாம் மேட்சிங் மேட்சிங்காக போட்டுக்கலாம், நம்மளும் வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். மிஷின் தைக்கணும்னு கூட கிடையாது, கையிலே கூட ரெடி பண்ணலாம். மிஷின் இருந்தா மிஷின்ல ரெடி பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேண்ட் தைச்சிக்கலாம் நம்ம, அதுக்கு துணி நீங்கள் எந்த துணினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டிசைனாக இருந்தால் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீட் இருக்கணும், நல்லா நீட்டு சதுரமாக கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க, லெவலாக. பாருங்க அது 3 இன்ச்சு இருக்குது, ரெண்டாக மடித்தோம் 1.5 இன்ச்சு தான் வரும். ஓகேனா அந்த அளவு வச்சுக்கோங்க. அதை விட பெருசு 5 இன்ச்சு வச்சிங்கனாக்க மடித்தாக்க 2.5 வரும், கொஞ்சம் பெரிய பேண்டாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ பாருங்கள், இந்த கலரில் உங்களுக்கு கொஞ்சம் 5 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கேன். எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பேண்டு தைச்சிக்கலாம். வீட்டில் நீங்கள் வேண்டாத எதனாச்சும் கலர் டார்க் கலராக வச்சு அதில் கூட நீங்கள் பேண்டு தைச்சிக்கலாம், கையிலே கூட தைச்சிக்கலாம். மிஷின் இல்லாதவங்க, மிஷின் இருக்கிறவங்க மிஷினில் தைச்சிக்கலாம். ஈஸி தான் பேண்டு தைக்கிறது. ஏன் நம்ம அது 10 ரூபாய் கொடுத்து கடையில் வாங்கணும், நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. நம்ம தைச்சிக்கலாம், நம்ம புடவைக்கு மேட்சாக தைச்சிக்கலாம், சுடிதாருக்கு மேட்சாக தைச்சிக்கலாம். நம்ம விருப்பம்தான் இல்லைங்களா, மேட்சிங் மேட்சாக போட்டுக்கலாம். நம்ம நம்மளே தைச்சோம்னா அதுக்கு தான் உங்களுக்கு பேண்ட் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம், நான் 3 சைஸில் போட்டிருக்கேன். 3 இன்ச்சு ஒன்று, 5 இன்ச்சு, 4 இன்ச்சு, அதை ரெண்டாக மடித்து மிஷினில் தைச்சிக்கலாங்க. உள்பாகத்தை தான் மேலே தையல் வரணும், அப்போ திருப்பும்போது மேல் பாகம் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது மேலே வச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரிண்ட்டு கம்மியாக இருக்கும் பாருங்கள். அதுதான் இப்போ அதை மேலே வச்சு இப்போ தைக்கணுங்க. இது உள்ளே போயிட்டு பளிச்சுன்னு இருக்கிறது வெளியே வந்துடும் நம்ம திருப்பும்போது. பாருங்கள் அந்த லாஸ்ட்டு நிறுத்திட்டு பேண்ட் எலாஸ்டிக் பேண்டுன்னு சொல்லி நம்ம ஸ்டோர் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, அது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. 1 மீட்டரு 5 ரூபா தான் இருக்குது, உங்களுக்கு எத்தனை மீட்ரு வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள். பாருங்கள் அந்த லாஸ்ட்டு எண்டில் நிறுத்திட்டு இப்படி திருப்பி அதில் 1-2 இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரிவர்ஸ் தையல் விட்டுக்கோங்க, அதில் ரிவர்ஸ் தையல் விட்டிங்கன்னா நின்றுக்கும் கையில் அது அந்த பேண்டை, இல்லாட்டி அந்த எலாஸ்டிக் வந்து பிடுங்கிட்டு வந்துடும், நம்ம திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள் அந்த சிஸ்ஸர் அப்படி வச்சு அதை அப்படியே உள்ளே கொண்டு போனீங்கன்னா திருப்பிடலாம் ஈஸியாக. நீங்கள் வேறு எதுனா கூட ஒரு பைப் மாதிரி எதுனா இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட. நான் சிஸ்ஸர் இருக்கிறதுனால நான் சிஸ்ஸரில் பண்ணிட்டேன், திருப்பியாச்சு அவ்வளோதான். அந்த எலாஸ்டிக் வெளியே வந்துருச்சு, இப்போது ரெண்டையும் சேர்த்து முடி போட்டுக்கலாம். அந்த எவ்வளோ பேண்ட் அகலவும் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணிவிட்டு முடி போடுங்க. 2-3 முடி போடணும், இல்லைனா கைண்டு வந்துடும் எலாஸ்டிக்ன்றதுனால. நல்லா டைட் இழுத்து விடுங்க, டைட்டாக இழுக்கணும், அந்த முடி லூஸ் விடக்கூடாது, கைண்டுடும் இல்லைனா. 2-3 முடி போட்டுட்டு அதை மிஷினில் வச்சு ரிவர்ஸ் தையல் விட்டுருங்க, ரெண்டுத்தையும் ஜாயிண்ட்டாக வச்சு, அப்போ அவுறாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையிலே கூட தைச்சிக்கலாம், மிஷின்லேயே தைக்கணுன்றது கிடையாது. அவ்வளோதாங்க, அது முடி போட்டுட்டு அதை ஜாயிண்ட்டாக தச்சு இப்போ திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது, நல்லா நீட்டாக வச்சிங்கன்னா பேண்டு சுருக்கம் அதிகமாக இருக்கும், நல்லா பஃப்னு இருக்கும். நீட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா சின்ன பேண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ நீங்கள் அந்த போல் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சின்னதும் வச்சுருக்கேன், நல்ல பெருசாக நிறைய பில்ட் மாதிரி வருது பாருங்கள், அப்படியே புஷ்ஷன்னு அந்த மாதிரி. நீங்கள் நீட் அதிகமாக வச்சிங்கன்னா இந்த போல் வரும், உங்களுக்கு எப்படி இருக்குமோ பார்த்துக்கோங்க.
பாருங்க திருப்பியாச்சு. இப்போ திருப்பிட்டு இதை உள்ளே அனுப்பிடணுங்க. நம்ம தைச்சோம் இல்லையா எலாஸ்டிக் வச்சு அந்த பாகத்தை. இப்போ மறுபடியும் இன்னொன்று தைச்சிக்கலாம். அதே மாதிரி தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எண்டு நிறுத்திட்டு அந்த எலாஸ்டிக் உள்ளே வச்சு 2 இன்ச் உள்ளே விட்டுட்டு அது மேலே அப்படியே ரிவர்ஸ் தையல் அடிச்சுக்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணிங்களா ரொம்ப ஈஸிங்க. அதை மறுபடியும் திருப்பிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. இப்போது பாருங்கள் அதை உள்ளே அனுப்பிட்டு அந்த மேல் பாகத்தை மடிச்சு வச்சிங்களா, அது உள்ளே அனுப்பி கரெக்டாக ரவுண்ட் பண்ணிடணுங்க. அதை பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள். அதை உள்ளே அனுப்பி நம்ம ஊசி நூல் கொத்து வச்சுக்கிட்டு மிஷின்லேயே கூட தைக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. கையில் தைச்சோம்னா நம்ம தைச்ச இடமே தெரியாமல் போயிடும் அந்த ஃபில்ட்டில். அதுக்காக தான் கையில் ஒரு 2-3 குத்து குத்துனாலே போதும், ஜாஸ்தி ஒன்று குத்த வேண்டியதில்லை. முடி போட்டுருங்க எண்டு. அப்புறங்க அதுமாதிரி முடி போட்டுடணும். பாருங்கள் ஒரு 2-3 குத்து குத்திட்டு ஊசி மேலே ஒரு 2-3 சுத்து சுற்றுங்க. அதுதான் முடி போடுற மாதிரி அது. இது பாருங்கள் இது மாதிரி சுற்றிட்டு எழுத்திங்கன்னா அது முடி மாதிரி நல்லா கையில் அது மறுபடியும். அதுக்காக பாருங்கள் பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நீங்கள் என்ன கலர் வேணுன்னாலும் ரெடி பண்ணிக்கலாம்.